ரஜினியின் வாய்ஸ் ஆந்திர அரசியலை மாற்றுமா? ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சரும் முன்னணி நடிகருமா இருந்து மறைந்த என் டி ராமாராவோட நூற்றாண்டு விழா விஜயவாடால நடைபெற்றுச்சு. இந்த விழால ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நடிகர்கள் ரஜினிகாந்த், பாலகிருஷ்ணா உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் கலந்துகிட்டாங்க. இந்த விழால ரஜினி சந்திரபாபு பத்தி பேசினது ஆந்திர அரசியல் களத்துல பேசு பொருளாகி இருக்கு. ரஜினி சந்திரபாபு நாயுடு குறித்து புகழ்ந்து பேசினது ஆந்திராவோட அரசியல் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ரஜினியோட இந்த பேச்சுக்கு YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ரோஜா ரஜினியின் பேச்ச கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதுக்கு சந்திரபாபு நாயுடு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. தேர்தலுக்கு ஆந்திரால ஒரு வருஷமே இருக்கிற நிலையில ரஜினியின் பேச்சு ஆந்திர அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சந்திரபாபு நாயுடு பத்தி என்ன பேசினாரு ரஜினிகாந்த்? ரஜினி பேச்ச YSR காங்கிரஸ் விமர்சிப்பது ஏன்? ஆந்திர அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ரஜினியின் பேச்சு? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ரஜினிகாந்த் விஜயவாடால நடந்த என் டி ராமராவ் நூற்றாண்டு விழா மேடையில பேசினது அரசியலாக இருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்தா அரசியல் பேசணும்னு தோணுது, ஆனா வேணாம்னு சொன்ன ரஜினி கொஞ்ச நேரத்திலேயே இந்த விழால என்னோட நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது அரசியல் பேசாம இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி ரஜினி பேசின எல்லாமே அரசியல் தான். சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல ஹைதராபாத்தை ஹைடெக் நகரமா உருவாக்கினாருனோ, ஐடி துறைனா என்னன்னே தெரியாத காலத்துல ஐடி தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியை கணிச்சு ஹைதராபாத்தை ஐடி நகரமா உருவாக்கின பெருமை சந்திரபாபு நாயுடுவுக்கேனும் பில்கேட்ஸே அவரை பாராட்டியிருக்காருன்னு பேசினாரு ரஜினி. 22 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப ஹைதராபாத்தை சுத்தி பார்த்தா நான் ஹைதராபாத்ல இருக்கேனா இல்ல நியூயார்க்ல இருக்கேனாங்கிற அளவுக்கு இருக்கு. சந்திரபாபு நாயுடுவோட 2047 தொலைநோக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டா நாட்டிலேயே ஆந்திரா முதன்மை மாநிலமா இருக்கும்னு பேசியிருக்காரு. இந்த பேச்சு தான் YSR காங்கிரஸுக்கு தலைவலிய தந்ததா சொல்லப்படுது. ரஜினியோட பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கடுமையா பேசியிருக்காங்க ஆந்திர அமைச்சர் ரோஜா. ரஜினி சார் அரசியல் வேண்டாம்னு நினைக்கும் போது அரசியல் பேசக்கூடாது. ரஜினி சார்னா டாப்ல அதுக்கு மேலன்னு ஒரு ஐடியால இருப்போம், ஆனா இன்னைக்கு அவர் ஜீரோ ஆகிட்டார்னு பேசியிருக்காங்க. இனிமேலாவது தான் போகிற ஸ்டேட் பத்தி தெரிஞ்சா பேசணும், தெரியலனா சைலண்டா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும்னு காட்டமா பேசியிருக்காங்க ரோஜா. ரோஜாவின் விமர்சனத்துக்கு சந்திரபாபு நாயுடு கடும் விமர்சனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. வாய்க்கொழுப்போட பேசுற தன்னோட கட்சியினரை ஜெகன்மோகன் ரெட்டி கண்டிக்கணும்னு ரஜினி YSR காங்கிரஸ பத்தி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கல. YSR காங்கிரஸ் கட்சியினரோட இந்த செயலை தெலுங்கு மக்கள் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசியல்ல 1996 தேர்தலப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது தேர்தல் களத்துல ரஜினியோட வாய்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப வரைக்கும் பேசப்படுது. அதே மாதிரி 2019 பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி மேல விமர்சனங்கள் இருந்துட்டு தான் வருது. இந்த நிலையில சந்திரபாபுனால தான் ஆந்திரா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அவர் திட்டம் செயல்படுத்தப்பட்டா ஆந்திரா நம்பர் 1 மாநிலமாகும்னு சொன்னது மூலமா மறைமுகமா ரஜினி சந்திரபாபு நாயுடுவை ஆதரிக்கிறாருங்கிறது தெளிவாகுது. ரஜினியோட வாய்ஸ் தான் YSR காங்கிரஸுக்கு பிரச்சனையாக இருக்கிறதாவும் அதனால தான் இப்படி விமர்சனங்கள் வருதுன்னு சொல்லப்படுது. ரஜினி அரசியலை விட்டாலும் அரசியல் ரஜினியை விடுறதா இல்லை. ஆந்திர அரசியல்லையும் ரஜினி வாய்ஸ் அரசியல் களத்தை மாற்றுமாங்கிறத அடுத்தடுத்த நகர்வுகளே முடிவு செய்யும்.